வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 7வது வகுப்பிலேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து முகலாயர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து 6 முக்கியமான மன்னர்களை பற்றி பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் முகலாயர்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து மைய நிர்வாகம் எப்படினு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்தியாவோட பெரும் பகுதியில் ஒரு உறுதியான நிர்வாகத்தை வந்து முகலாயர்கள் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான நிர்வாகம் இருந்தது. இதில் வந்து முகலாயர்களோட பேரரசில் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பவர் யார் இருக்குன்னா அது பேரரசருக்கு தான் இருக்குது. சட்டத்தை வந்து இயற்றுறவரும் அவர் தான், செயல்படுத்துகிறவரும் அவர் தான். அவர் தான் வந்து படைகளோட தலைமை தளபதி. அவர் தான் வந்து நீதி கொடுக்குறவரும் அவர் தான். அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சர் குழு ஒன்று இருந்துச்சு. அந்த குழுவில் வந்து முக்கியமான அதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்கள எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து வக்கீல் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா பிரதம மந்திரியை வந்து வக்கீல்னு சொல்கிறாங்க. வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை பார்த்துக்கிட்டது யாருன்னா வஜீர் அல்லது திவான். ஸோ பிரதம மந்திரி வந்து வக்கீல், வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் பார்த்துக்கிட்டது வந்து வஜீர் அல்லது திவான். அடுத்து இராணுவத்துறை அமைச்சர் வந்து மீர்பாக்ஷி. ஸோ இராணுவத்துறையோட அமைச்சர் வந்து மீர்பாக்ஷி. அரண்மனை நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டது யாருன்னா மீர் சமான். அரண்மனை நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டது மீர் சமான், இராணுவத்துறை அமைச்சர் மீர்பாக்ஷி. ரெண்டுமே மீர் மீர்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தலைமை நீதிபதி யாருன்னா குவாஜி. இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினது யாருன்னா சதா உஸ் சுதூர். இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினது யாருன்னா சதா உஸ் சுதூர். திரும்ப பார்க்கலாம். பிரதம மந்திரி அப்படிங்கிறது வக்கீல், வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் பார்த்துக்கிட்டது வஜீர் அல்லது திவான், இராணுவத்துறை அமைச்சர் வந்து மீர்பாக்ஷி, அரண்மனை நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டது யாருன்னா மீர் சமான், தலைமை நீதிபதி வந்து குவாஜி, சதா உஸ் சுதூர் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். அடுத்து வந்து மாகாண நிர்வாகம். பேரரசு வந்து பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ ஒரு பேரரசு இருக்குன்னா அது சுபான்னு ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க. சுபான்னு என்னென்னா மாகாணங்கள் அல்லது மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஒவ்வொரு சுபாவும் வந்து சுபேதார் அப்படின்னு ஒரு அதிகாரியோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேரரசு சுபான் பிரிக்கிறாங்க. சுபானா மாகாணம் அல்லது மாநிலம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுபாவும் வந்து ஒவ்வொரு சுபேதாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுபாவும் வந்து பல சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டுச்சு. சர்க்கார் அப்படின்னா மாவட்டம், மாவட்டம் மாதிரி பிரித்தாங்க. சுபா அதுக்கப்புறம் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. இந்த சர்க்காரை வந்து பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. சர்க்காரை திரும்ப வந்து பர்கானாவாக பிரித்தாங்க. பல கிராமங்களை உள்ளடக்கின பிரிவு தான் வந்து பர்கானா. பர்கானான்னா என்னென்னு கேட்டால் பல கிராமங்களை உள்ளடக்கின பிரிவு தான் வந்து பர்கானா. ஸோ அதுக்கப்புறம் உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்து சொல்லிட்டு பார்க்கலாம். நகரங்களும் பெருநகரங்களையும் வந்து கொத்தவால் அப்படிங்கிற அதிகாரி வந்து நிர்வாகம் பண்ணார். நகரங்களையும் பெருநகரங்களையும் பார்த்துக்கிட்டது யாருன்னா கொத்தவால் அப்படிங்கிற ஒரு அதிகாரி. இந்த கொத்தவால் தான் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பார்த்துக்கிட்டாரு. கிராம நிர்வாகம் வந்து பஞ்சாயத்துக்கிட்டே இருந்துச்சு. கிராம பஞ்சாயத்துக்கிட்டே இருந்தது. நம்மளுக்கு தெரியும் பஞ்சாயத்துனா என்னென்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துக்கிட்டே இருந்தது. இந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தான் வந்து தீர்ப்புகளை கொடுப்பாங்க. அடுத்து வந்து படை நிர்வாகம். ஸோ என்னென்ன படையெல்லாம் இருந்துச்சுன்னா காலாட்படை இருந்துச்சு, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படையும் இருந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. நல்லா சிறப்பாக வந்து பயிற்றுவிக்கப்பட்ட நிறைய வீரர்கள் இருந்தாங்க. அவங்க போதுமான அளவு இருந்தாங்க. அது மாதிரி வந்து அரண்மனை காவலர்களும் வந்து இருந்திருக்காங்க. அடுத்து வந்து மண் சப்தாரி முறை. இது வந்து முக்கியம். ஸோ இந்த மண் சப்தாரி முறையை வந்து அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேட்டால் அக்பர். ஸோ மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அக்பர். ஸோ இந்த முறையின் கீழே என்ன பண்ணாங்கன்னா பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் இவங்களோட பணிகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே பணியாக மாற்றினாங்க. பிரபு, இராணுவ அதிகாரி, குடிமைப்பணி அதிகாரி இவங்களோட பணிகளை ஒன்றா சேர்த்து ஒரே பணியாக மாற்றினாங்க. ஸோ இந்த பணியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன்சப், அதாவது படிநிலை தகுதி அந்தஸ்து கொடுத்தாங்க. ஸோ இப்படியான தகுதியை பெற்றவர் தான் வந்து மன்சப்தார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிநிலை, ஒரு தகுதி அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அப்படி ஒரு தகுதியை பெற்றவர் தான் வந்து மன்சப்தார். மன்சப்தார் அப்படிங்கிறவர் ரெண்டு விஷயங்களை சார்ந்திருந்தது. ஒன்று வந்து சாட், இன்னொன்று சவார். அது என்ன சாட் அப்படின்னா, சாட்னா ஒரு தகுதியை குறிக்கிறது. சாட் அப்படிங்கிறது அவரோட தகுதியை குறிக்கிறது. சவார் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களோட எண்ணிக்கை குறிக்கிறது சவார். சாட்னா என்னது, அவரோட தகுதியை குறிக்கிறது. சவார் அப்படிங்கனா ஒரு மன்சப்தார் எவ்வளோ குதிரைகள் பராமரிக்கணும், அந்த குதிரை வீரர்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் வந்து மன்சப்தார். மன்சப்தாரோட ஊதியம் வந்து அவரால் பராமரிக்கப்படுற குதிரைகளோட எண்ணிக்கையை பொறுத்து இருந்துச்சு. அதாவது 10லேருந்து 10,000 வரைக்கும் இருந்துச்சு அவங்க பராமரிக்கப்பட்ட குதிரைகளோட எண்ணிக்கை இருந்துச்சு.
யார் வந்து ஊதியம் கொடுத்ததுன்னா பேரரசர் கொடுத்தாரு, நல்லா உயர்ந்த ஊதியம் கொடுத்தாரு. ஊதியம் வாங்குறதுக்கு முன்னாடி மேற்பார்வை பண்ணுறப்போ மன்சப்தரை வந்து அவரோட குதிரை வீரர்களை வந்து காமிக்கணும், திருட்டை தவிர்க்கிறதுக்காக குதிரைகளுக்கு வந்து முத்திரையிடுற முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த மன்சப்தாரால் பராமரிக்கப்படுற படைகளை வந்து அரசர் அவரோட விருப்பப்படி வந்து பயன்படுத்தலாம். அக்பரோட ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி வந்து பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை, அவருக்கு அப்புறம் அது வந்து பரம்பரை உரிமை சார்ந்த பணியாக இருந்துச்சு. அக்பர் பீரியடில் வந்து அது பரம்பரை பரம்பரையாக ஃபாலோ பண்ணல, ஆனால் அவருக்கு அப்புறம் வந்து அது பரம்பரை சார்ந்த ஒரு பணியாக வந்து மாறிடுச்சு. அடுத்து வந்து நில வருவாய் நிர்வாகம். அக்பரோட ஆட்சியப்போ நில வருவாய் நிர்வாகம் வந்து சீரமைக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தோடர்மால். சிவர் என்ன பண்ணாரு, ஷெர்ஷா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணார். ஷெர்ஷா வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அந்த மெத்தடை வந்து நில வருவாய் முறைக்கு ஃபாலோ பண்ணார் ராஜா தோடர்மால். இந்த ராஜா தோடர்மால் வந்து அக்பரோட அமைச்சர், அந்த முறையை வந்து சீர் பண்ணார். இந்த தோடர்மாலோட ஜப்த் முறை அப்படிங்கிறது வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. வடக்கு வடமேற்கு மாகாணங்கள் நடைமுறைப்படுத்தப்படுத்துச்சு. இந்த முறைப்படி என்னென்னா நிலங்களை வந்து அளவீடு செஞ்சு அதோட இயல்புக்கும் வளத்துக்கும் ஏற்ற மாதிரி வகைப்படுத்தினாங்க. 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 வந்து அரசுக்கு வரியாக செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு 10 வருஷம் இருக்குன்னாக்கா சராசரி விளைச்சலில் 1/3 வந்து அரசுக்கு வந்து வரியாக கொடுக்கணும், 10 வருஷத்துக்கு நிர்ணயம் பண்ணாங்க. ஷாஜஹான் காலத்தில் இந்த ஜப்த் அல்லது ஜப்தி முறை அப்படிங்கிறது தக்காண மாகாணங்களுக்கும் நீடிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து வடக்கு வடமேற்கு இங்கே தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ஷாஜஹான் பீரியடில் இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முகலாய பேரரசர்கள் வந்து பழைய இக்தா முறையை ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு புது பெயரிட்டு செயல்படுத்தினாங்க. ஏற்கனவே இக்தா முறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு, அதுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சு அதே மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நில உரிமை வந்து ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான்களோட காலத்தில் இருந்தது. டெல்லி சுல்தான்களோட காலத்தில் இருந்தது இக்தா, இதை வந்து ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணி முகலாய பேரரசர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த முறைப்படி என்னென்னா குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்கிற பொறுப்பும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரிட்டையும் ஒருத்தரை கொடுத்தாங்க. ஒரு பகுதியில் வந்து இப்போ வரி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த பகுதியை நிர்வகிக்கிற பொறுப்பையும் வந்து இராணுவ அல்லது சிவில் அதிகாரிக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவரோட இப்போ தற்போதைய பேர் வந்து ஜாகிர்தார். வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஊதியத்தை பணமாக வாங்காத ஒவ்வொரு மன்சத்தாரும் வந்து ஜாகிர்தார் தான். அவரோட ஊதியத்தை பணமாக வாங்காத ஒவ்வொரு மன்சப்தாரும் யாருன்னா ஜாகிர்தார். ஜாகிர்தார் வந்து அவரோட அதிகாரிகள் மூலம் நிலவரியை வந்து வசூல் பண்ணார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரியோட பேர் வந்து அமில் குஜார். ஸோ மாவட்ட அளவில் வந்து வரி வசூல் அதிகாரியோட பேர் வந்து அமில் குஜார். அவருக்கு வந்து பொட்டாதூர், கனுங்கோ, பட்வாரி, முக்காத்தம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் வந்து உதவி பண்ணாங்க. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி பேர் வந்து அமில் குஜார். அவருக்கு வந்து பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம் இந்த துணைநிலை அதிகாரிகள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ஜமீன்தாரி முறை. நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க வேலைக்கு வச்சவங்க தான் வந்து ஜமீன்தார்கள். ஸோ நில உரிமையாளர்கள் இருக்காங்க, நிலத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள்டேருந்து நிலவரியை வசூல் பண்ணுறதுக்கு வேலைக்கு வச்ச ஆளுங்க தான் ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் வந்து முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் இவங்களோட உதவியோட நிலவரியை வந்து வசூல் செஞ்சாங்க. சட்டம், ஒழுங்கு, அமைதி இதையும் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. ஆனால் 11ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு அவங்களோட ஜமீன் பகுதி மேலே பரம்பரை உரிமையை கொடுத்துட்டாங்க. வரி வசூல் பணிகளை செய்கிறதுக்காக அவங்க வந்து படை வச்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரமும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களுக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் வந்து நிலங்களை கொடுத்தாரு. வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் வந்து சுய ஊர்கள் என்று அழைக்கப்பட்டன. வரி விலக்கு அளிக்கப்பட்ட இந்த நிலங்கள் வந்து சுய ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்து சமய கொள்கை. முகலாய பேரரசர்கள் வந்து இஸ்லாமை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அவங்களோட சமய கொள்கையில் அக்பர் வந்து முற்போக்காக இருந்தார், தாராள மனப்பான்மையோடு இருந்தார். ஸோ அதனால் வந்து எல்லா மதத்தையும் வந்து ஒரே மாதிரி அவர் வந்து மதித்தார். அக்பரோட அவையில் போர்ச்சுகீசிய கிறித்துவ பாதிரியார்கள் வந்து
ரொம்ப விரும்பத்தக்கவங்களாக இருந்திருக்காங்க. அக்பர் வந்து எல்லா மதத்தில் இருக்க சிறந்த கொள்கைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து தீனிலாகி அப்படிங்கிற ஒரு சமயத்தை உருவாக்கிறதுக்கு ட்ரை பண்ணார். தீனிலாகி அப்படின்னா தெய்வீக மதம்னு சொல்லிட்டு அர்த்தம். அது அந்த மாதிரி ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணார். அக்பரோட கொள்கையில் ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவுரங்கசீப் வந்து அவரோட தாராள கொள்கையை ஃபாலோ பண்ணலை. யார் வந்து அந்த மத சகிப்புத்தன்மை இல்லாதாருன்னா அவுரங்கசீப் தான். முன்னாடியே சொன்ன மாதிரிக்கே இந்துக்கள் மேலே ஜிசியா வரியும் பயணிகள் மீதான வரியும் வந்து திரும்ப விதிச்சது யாருன்னா அவுரங்கசீப். மற்ற மதங்கள் மேலே வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்ததுனால அவரை வந்து மக்களுக்கு பிடிக்கலை. அடுத்து கலை, கட்டிடக்கலை. ஸோ பாபர் வந்து பாரசீக கட்டிடக்கலையை இந்தியாவில் அறிமுகம் பண்ணார். ஆக்ரா, பியாய்னா, டோலப்பூர், குவாலியர், கியூல் போன்ற பகுதிகளில் கட்டடங்களில் கட்டி வச்சார். ஸோ எங்கெல்லாம் கட்டடம் கட்டினார்? ஆக்ரா, பியாய்னா, டோலப்பூர், குவாலியர், கியூல் அதாவது அலிகார் இந்த பகுதிகளில் கட்டடம் கட்டினார். ஆனால் அதில் வந்து சில கட்டடம் மட்டும்தான் இப்போ இருக்குது. ஹுமாயினோட டெல்லி அரண்மனை. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீனி பானான்னு சொல்கிறாங்க. இது வந்து பிற்காலத்தில் வந்து ஷெர்ஷாவால் இடிக்கப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. ஹுமாயினோட டெல்லி அரண்மனை தீனி பானா, அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஷெர்ஷா வந்து இடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஷெர்ஷா வந்து புராண கிளா வந்து கட்டினார். இந்த வந்து டெல்லி அரண்மனை இருந்த இடத்துல வந்து புராண கிளாவை கட்டினார். ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் வந்து பீகாரில் சசாரம் அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்க கல்லறை தான். ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் வந்து பீகாரில் சசாரம் அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்ட கல்லறை. ஸோ திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச்மஹால் இந்த பிரமிடு வடிவிலான ஐந்து அடுக்கு கட்டடம் தான் வந்து பஞ்ச்மஹால், ரங் மஹால், சலீம் சிஷ்டியோட கல்லறை, புலந்தர்வாசா இதெல்லாம் வந்து அக்பரால் கட்டப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து அக்பரால் கட்டப்பட்டது திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச்மஹால், ரங் மஹால், சலீம் சிஷ்டியோட கல்லறை, புலந்தர்வாசா இதெல்லாம் வந்து அக்பரால் வந்து கட்டப்பட்டது. சிக்கந்தரால் இருக்க அக்பரோட கல்லறை வந்து கல்லறையோட கட்டட பணிகளை வந்து ஜஹாங்கீர் வந்து நிறைவு பண்ணார். ஸோ யார் வந்து அக்பரோட கல்லறை கட்டட பணிகளை வந்து நிறைவு பண்ணது அப்படின்னா ஜஹாங்கீர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஆக்ராவில் நூர்ஜஹானோட அப்பாவான இம்மத் உஸ்லாவோட உத்தௌலாவோட கல்லறையும் கட்டினார். இம்மத் உத்தௌலாவோட கல்லறையை கட்டினது வந்து ஜஹாங்கீர். எங்கே கட்டினாருன்னா ஆக்ராவில் கட்டினார். முகலாய பேரரசும் அதோட புகழும் ஷாஜஹான் காலத்தில் உச்சத்துக்கு போனது. பேரரசர் வந்து அவர் வந்து அமர்றதுக்காக நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ராவில் வந்து முத்து மசூதி, டெல்லியில் மிகப்பெரிய ஜுமா மசூதி இது எல்லாம் வந்து ஷாஜஹானால் கட்டப்பட்டது. அடுத்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை வந்து பெரிய அளவிலான ஆதரவு கிடைக்கல. ஆனாலும் அவுரங்கசீப்போட மகன் ஆஜம் ஷாவால் அவங்களோட அம்மாவோட அன்பை போற்ற வகையில் வந்து அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பாரா அப்படிங்கிற கல்லறை மடம் கட்டியிருக்காரு. ஸோ ஆஜம் ஷா கட்டினது தான் வந்து பிபிகா மக்பாரா. இது வந்து அவுரங்காபாத்தில் இருக்க ஒரு கல்லறை. ஸோ இது வந்து திவானி காஸ், திவானி ஆம், இது செங்கோட்டை. செங்கோட்டை என்ன சொல்கிறாங்கன்னா லால் கோயிலான்னு சொல்கிறாங்க. லால் கோயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் இருக்க செங்கோட்டை முகலாய பேரரசரோட வாழ்விடம். இது வந்து 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை. யார் கட்டினா செங்கோட்டை? யார் கட்டினா? ஷாஜஹான். எங்கே? ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. எப்போ? 1639. ஸோ இந்த கோட்டை வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கனால இது செங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ இதோட வந்து முகலாய பேரரசு பற்றி இடம் வகுப்பில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.